வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள புளியஞ்சோலை சுற்றுலா மையத்திற்கு அவ்வப்போது சுற்றுலா பயணிகள் சீசனுக்கு தகுந்தாற்போல் வந்து குளித்தும் இயற்கை அழகை ரசித்தும் செல்வது வழக்கம். தற்போது கோவிட் காலத்தில் தடையை மீறி பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்வதால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும், இது மட்டுமின்றி இயற்கையை சீரழிக்கும் வகையில் பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்களை வீசி செல்வதும், மது அருந்திவிட்டு அங்கேயே வீசி செல்வதால் விலங்குகளும் பல நேரங்களில் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். புளியஞ்சோலையில் நீர்வரத்து அதிகம் உள்ள நேரங்களில் மதுபான பாட்டில்கள் அடித்து செல்லப்பட்டு உடைந்து விவசாய நிலங்களில் சென்று அங்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் காயமுறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும், குளிப்பதற்கு வரும் மக்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். அவ்வாறு பாதிக்கப்படும் மக்களுக்கு முதலுதவி சிகிச்சைக்கான எந்த ஒரு வசதியும் புளியஞ்சோலை பகுதியில் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி சமூக ஆய்வாளர்கள். புளியஞ்சோலை புளியஞ்சோலைன்றது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். இங்கே தினந்தோறும் அதிகப்படியான மக்கள் வந்து குளிச்சுட்டு போகிறது வந்து வாடிக்கையாக இருக்குது. இப்போ கோவிட் 19 நடந்துகிட்ருக்க இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து போகிறாங்க. அதனால் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இங்கே தான் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வர்ற மக்கள் அதிகப்படியான பாலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மது பாட்டில்களை எடுத்து வராங்க. எடுத்து வந்து உள்ளே இருக்க அந்த அருகிலுள்ள நீர்நிலைகளிலே வச்சு அதை சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டஸ்ட்பின் எதுவும் கிடையாது. அதனால் உள்ள மக்களாகி அவங்க வந்து உள்ளே எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் உள்ளே எடுத்து போய் அந்த வச்சிருக்க பாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான நீர் வரத்து இருக்கும் காலகட்டத்தில் அது அடித்து வரப்பட்டு பாட்டில்கள்லாம் உடைந்து அது விவசாய நிலங்களில் போயிட்டு பாயிடுறதுனால விவசாயிகள் மற்றும் கால்நடைகளுக்கு வந்து ஒரு பெரிய பேராபத்தாக அது முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வரவங்க, சில்ட்ரன்ஸோடு வரவங்க உள்ளே போயிட்டு குளிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டில்ஸ்லாம் காலை கட் பண்ணிடுது. காலை கட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுனா கூட இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 13-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற ஒரு அவல நிலையும் இங்கே இருக்குது. அதை மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த பிளாஸ்டிக்கு பாலித்தீன் பைகளை மற்றும் மது பாட்டில்களை இதை இங்கே அவாய்ட் பண்ணிவிட்டு புளியஞ்சோலை வர்றது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வனத்துறையினரும் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உள்ள மது பாட்டில்கள் மற்றும் பாலித்தீன் பைகள் இந்த மாதிரி பொருட்களை உள்ளே எடுத்து போகிறதுக்கு அனுமதிக்காமல் அவங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த சுற்றி இருக்க ஊர் பொதுமக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நன்றி.